श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति यस्य वाग्वृत्तिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। वंदे बृंदावनचरम वल्लवी जनवल्लभम जयंती संभवं धाम वैजयंती विभूषण। श्रीमद्भागवत कृष्ण लीला प्रकरण दीक्षित पत्नीकल परमा पड़ी अनुग्रह नाम इन पार्तम दीक्षित पत्नीकों கண்ணன் இடத்துல அப்படிப்பட்ட ஒரு பக்தி. அந்த பக்தி விசேஷம் என்ன பண்றதுன்னாக்க யாகத்தை கூட புறக்கணிச்சுட்டு கண்ணன் பசியோடு இருக்கான் அப்படின்னு சொன்னாக்கா அவனுக்கு தான் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கணும்னுட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து பக்ஷத்துலேருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து கண்ணனை சாப்பிட பண்ணி அவா சந்தோஷப்படுறான். நம்ம எல்லாருக்கும் இருக்கிறது அதுதான். அதை சில சமயத்துல நம்ம தெரிஞ்சுக்கிறோம், சில சமயத்துல அதை வெளிப்படுத்த முடியாத இருந்துட்டு இருக்கோம். பெருமாளுக்கு நிவேதனம் பண்றோம், பெருமாளுக்கு அமுது செய்வித்தல் அப்படின்னு சொல்றது, அதுல ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணச்சேயே பக்ஷான் போஜான்னு சொல்லி சொல்லச்சேயே ஒரு சந்தோஷம். மதுட்சி ராஜ்ய சம்மிஷம் நானா பூப பலன் பலான்வித்தம்னு இருந்தா கூட நம்ம வெறும் சாத்து முசாது தான் பெருமாளுக்கு நிவேதனம் பண்றதா இருந்தா கூட தேனு நெய் பழங்கள் எல்லாத்தோடையும் சேர்ந்து அப்படி பெருமாளுக்கு நிவேதனம் பண்றதாக மனசா தியானம் பண்ணிட்டு இந்த வஸ்துவை பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணி நாம சந்தோஷம் அடைகிறோம். அந்த பெருமாளே சாட்சாத்தா எழுந்தருளி இருந்து இந்த வஸ்துவ இங்க திருஷ்டுவா திருப்தின்னு தேவதா ரூபமா பெருமாள் எழுந்தருளி இருந்து நாம் பண்ற நிவேதனங்கள் எல்லாம் சுவீகரிச்சுக்கிறேன், அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை. அப்படி இருந்தாலும் நம்மளாம் அந்த பிரகிருதி சம்பந்தத்தினாலும் ஒரு சமயம் இல்லைன்னா ஒரு சமயத்துல பெருமாள் என்ன பிரத்யட்சமா தெரியறேன்னா தெரியலையே, ஏதோ சாஸ்திரத்துல சொல்லிருக்கு நாம பண்றோம்ன்ற ஒரு எண்ணமும் நமக்கு சில சமயங்கள்ல வருது. அந்த மாதிரி எண்ணம் கூட வர முடியாதபடிக்கு சாட்சாத் பெருமாளே கண்ணனா எழுந்தருள் இருந்து நாம பண்ணிருக்கிற அமுத அவர் அம்சைதான் அமுது செய்தார்னாக்க அதை காட்டுல சந்தோஷம் வேற என்ன இருந்துட்டு இருக்கு? ஒரு சந்தோஷம் இதுக்கு காட்டிலும் பெரிய சந்தோஷம் எதுவுமே கிடையாது. தீட்சித பத்னிகளுக்கெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை கொடுத்த தீட்சிதர்களால அவ என்னதான் வேதாத்தியனம் பண்ணிருந்தாலும் என்னதான் வேதத்துல சொல்லியிருக்கிற கர்மாக்களை அனுஷ்டித்தாலும் அந்த பெருமாளை தெரிஞ்சாத வரைக்கும் அவளுடைய கர்மாக்களும் பலன் கொடுக்காது, அவளுடைய அத்தியனமும் பலன் கொடுக்காது. அவளுக்கும் ஒரு வெக்கப்படும்படியான ஒரு நிலையை ஏற்படுத்தினர் என்பதெல்லாம் நாம பார்த்தோம். இப்போ அடுத்தது முக்கியமான விஷயத்தை சொல்ல போறேன். கோவர்தனோத்தாரணம் என்பதுதான் இந்த இடத்துல கோவிந்த பட்டாபிஷேகம்னு எல்லாம் சொல்ல போறோம். இது பாகவதத்துல ரொம்ப விஸ்தாரமாக ரெண்டு மூணு அத்தியாயங்கள்ல சொல்லி சொல்லியிருக்க, இதுல ஈடுபடாத ஆழ்வார்கள் கிடையாது, ஆச்சாரியால் கிடையாது. அந்த கண்ணனுக்கு கோவிந்தன்னு திருநாமம் வரத்துக்கு காரணமான விஷயத்த நாம இப்ப பார்க்க போறோம். சஹைஜ்னேஹி பிரஜா சிருஷ்டுவா என்று பகவத்கீதையில பெருமாள் சொல்ற, ஜலங்களை சிருஷ்டி பண்ண செய்ய யாகங்களோட கூட தான் சிருஷ்டி பண்றேன்.
அந்த யாகங்கள் எல்லாம் அதையும் சேர்த்து என்னத்துக்கு சிருஷ்டி பண்றதுன்னாக்க, இப்ப இந்த ஜனங்கள் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் இருக்க, இதெல்லாம் யாக யஜ்ஞாதிகள் பண்ணுவதற்காக தான். நம்மளுடைய ரட்சணத்துக்கு மாத்திரமல்ல நாம சம்பாதிக்கிற சம்பாத்தியம், நமக்கு போகத்தை கொடுக்கறதுக்கு மாத்திரமில்ல, ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு மாத்திரமில்ல. இது எதுக்காக அப்படின்னு கேட்டா, ஈஸ்வரன் நமக்கு கொடுத்திருக்கிற ஐஸ்வர்யத்தை கொண்டு தேவதாராதனம் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் கொடுத்திருக்க. இப்படி கொடுத்திருக்கிற ஐஸ்வர்யத்தை நமக்காக, நம்மளுடைய சந்தோஷத்துக்காக, நம்மளுடைய போகத்துக்காக மாத்திரமே உபயோகப்படுத்துறமானாக்க, தேன ஏவ சகான்னு சொல்லி சொல்ற அவன் திருடனுக்கு சமானம்னு சொல்லி சாஸ்திரத்துல சொல்ற. தேவதகளும் எப்படி இருந்துருக்கா அப்படின்னா, தேகி மே ததாமி தேனிமே தேகினி தே ததேன்னு, தேகிமேன்னு அவன் கேட்கிற, நீ எனக்கு கொடுத்தேனாக்க நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி சொல்றா. அப்ப முதல்ல கொடுக்க வேண்டியவாளா இருக்கிறவா நாம தான். என்ன கொடுக்கணும்? எம்பெருமான் நமக்கு கொடுத்த ஐஸ்வர்யத்தை கொண்டு தேவதாராதனம் பண்ணணும், யாகயஜ்ஞாதிகளை நாம அனுஷ்டிக்கணும். இப்படி அனுஷ்டிச்சோம்னாக்க, இதன் மூலமாக சந்தோஷமடைந்த தேவதைகள்லாம் நமக்கு வேண்டிய மழை முதலியவைகளையும் ஔஷதங்கள் எல்லாத்தையும் கொடுத்து நமக்கு ஐஸ்வர்யத்தை அவர் திருப்பி கொடுக்கப்பார். இப்படி இந்த பாஷாந்தரத்துல சொல்லுவோம்னாக்க, கிவ் அண்ட் டேக் பாலிசின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நாம கொடுத்தா அவ கொடுக்க போறா, இப்படிதான் இருக்கு. இதுதான் பண்டை காலத்துல இருந்து தொன்று தொட்டு பிராமணிக்கமா இருக்கிறவ அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்க. இப்ப எத்தனை பேர் பகவத்கீதை வாசிச்சுட்டா, எத்தனை பேருக்கு இப்படி ஒரு பெரிய விவேக ஞானம் இருக்கு அப்படின்னு கேட்டா, இல்ல யாருக்கும் விவேக ஞானம் இல்ல, ஏதோ யாரோ சில பேருக்கு தான் இதெல்லாம் இருந்திருக்கு. அப்படி இல்லாட்டா கூட ஒரு மூட நம்பிக்கை ஒண்ணு இருந்திருக்கு. இப்ப மூடன்ற சப்தத்தை சொன்னா சொல்லல, வெறும் நம்பிக்கை மாத்திரம் இருந்திருக்கு. அந்த நம்பிக்கையினால என்ன பண்றா அப்படின்னாக்க, அவன் வீடுகள்ல தொன்று தொட்டு பண்ணிட்டு இருக்கிற ஒரு பழக்க வழக்கங்களை பின்பற்றுகிறார்கள், அதை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்க. அப்படி பண்ணாத போயிட்டா ஏதோ தெய்வ குற்றம் வந்துருமோ என்ன சொல்லிட்டு பயந்துண்டு, அந்த தெய்வ குற்றம் வராமல் இருக்கிறதுக்கா, தெய்வ குற்றம்னாக்க தெய்வ விஷயமான குற்றம்னு அர்த்தம். அதாவது தேவதைகளுக்கு நம்ம விஷயத்துல சீற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு குற்றம் செயல் நாம பண்ண வேண்டிய ஆயிடுமோ என்னமோன்னு நினைச்சுண்டு பயந்துண்டு, அவ அதுல என்னென்ன வழக்கமோ அந்த வழக்கத்தை அவ அனுஷ்டிச்சுருக்கா. இதுதான் நம்ம லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். இது தொன்று தொட்டு நடக்கிற ஒரு நிகழ்ச்சி. இதே மாதிரி நிகழ்ச்சி தான் திருவாயிரபாடியிலையும் நடக்கிறது. அந்த திருவாயிரபாடியில நடக்கச்சே ஒரு பெரிய சம்ரம்பம். அந்த சம்ரம்பத்துல எல்லாரும் வந்து அமக்கலமா சாமக்ரிகள்லாம் வஸ்துக்கள்லாம் சேர்த்துட்டுருக்கா. இதெல்லாம் பெரிய காரியம் பண்ணணும், இந்திர விழா எடுக்கணும். அந்த இந்திர விழாக்காக எல்லாரும் நிறைய காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் கண்ணனும் பலராமனும் பார்த்துட்டு இருக்கானா. பகவான் அபி தத்ரைவ பலதேவேன சம்யுதஹ அபஷ்யன் நிவசன் கோபானே இந்திரயாக கிருதோத்யமானே ததபிஜ்ஞோபி பகவானே சர்வாத்மா சர்வதர்சனஹ பிரஸ்ரயவனதஹ அப்ருச்சதி விருத்தான் நந்த புரோகமானே. என்னென்ன வார்த்தை எல்லாம்
இங்க மகர்ஷி பிரயோகம் பண்றதுன்றதுதான் சுவாரஸ்யம். சில சமயத்துல நினைச்சுக்கிறேன் இந்த பாகவதெல்லாம் சரிக்கிச்சு இது காலட்சேபம் பண்ற மாதிரி ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் சொல்லி சொல்லி அர்த்தம் தெரிவிக்கணும், அவ்வளவு விஷயங்கள் இதுல உள்ளன. அப்படி இருந்தா கூட ஏதோ சரி நாம நம்ம ஒரு ஸ்தோமோ பொதுவா என்ன அர்த்தம் சொல்றதோ அந்த அர்த்தத்தை சொல்லிட்டு இருக்க, இந்த பாகவத உபன்யாசம் ஆரம்பிக்கச்சு வீரவல்லி சுவாமி என்ன கேட்டேன், சுவாமி இது எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு கேட்டேன். தெரியல இதுக்கு இருக்கிற வேதாந்த விஷயங்கள்லாம் சொல்லணும்னு ஆசையா இருக்கு, இது பெருமாள் சங்கல்பம் எவ்வளவு ஆகும்னு சொல்ல தெரியலையே அப்படின்னு சொல்லி சொன்ன. அப்ப அவர் சொன்ன, சரி உமக்கு எது திருப்தியா இருக்கோ அப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். அந்த சுவாதந்திரத்தை எனக்கு கொடுத்துட்டதுனால எந்தெந்த அம்சங்கள் நாம அனுபவிக்கணும்னு என் மனசுல படுறதோ அதெல்லாம் நான் உங்களோட சேர்ந்து அனுபவிச்சுட்டு இருக்கேன். இது இந்த உபன்யாசமே உங்களுக்குன்றத காட்டிலும் எனக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துறது, ஒரு பகவத் அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுன்றது தான் சத்தியமான ஒரு விஷயம் அப்படி எனக்கு. இங்க ஒரு இந்த ஸ்லோகம் பாருங்க, பகவான் அப்பி தத்தைவ பலதேவேன சங்கீதம் அபசியன் நிவசன் கோபானே இந்தையாக கிருதோத்யமானே தத் அபிஜ்ஞோபி பகவான் சர்வாத்மா சர்வ தர்சனா பிரசிரயா வனதஹ அபிருச்சது விருத்தான் நந்த புரோகமான் அப்படின்னு சொல்லிருக்க. இவா எல்லாரும் இந்த மாதிரி அந்த இந்திர விழாக்காக பல சம்பிரமங்கள் செயல்களை பண்ணிட்டு இருக்கா, இந்த பண்ணிட்டு இருக்கிறது மொத்தம் இந்திர விழாக்காக தான் பண்றான்றது தது அபிஜ்ஞோபி, அதை தெரிஞ்சென்றாலும் கூட தெரிஞ்சவராக இருந்தாலும் கூட அவர் கேள்வி கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்ற. அது ஒவ்வொன்றும் ஒரு விஷயம் இருக்கு. தது அபிஜ்ஞோபி அப்படின்னு சொல்லச்சு இவர் எப்படி தெரிஞ்சவராக இருக்க அப்படின்னாக்கா, இவன் பக்கத்துல இருக்கிறவா நண்பர்கள்லாம் கூட சொல்லிருக்கலாம், அதுக்காக இந்திர விழாக்காக தான் இது பண்றான்னு சொல்லிருக்கலாம், ஆகையால கூட தெரிஞ்சிருக்கலாம், இல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருக்கான், பேசிட்டு இருக்கிறத காதுல விழுந்திருக்கலாம், அதுக்காக கூட அதனால கூட தத அபிஜ்ஞோபி அதை தெரிஞ்சிருந்தா கூட மேல இருக்கிற பெரியவாள் கேட்கணும்னு கேட்கிறேன்னு சொல்லி சொல்லலாம்னா, இங்க தத அபிஜ்ஞோபின்றதுக்கு அர்த்தம் என்னன்னா பெருமாள் சர்வஜன் சர்வபித்து, அவருக்கு தெரியாது ஒண்ணுமே கிடையாது. சதபீஜ்யம் அப்படின்னு சொல்றது எல்லாம் தெரியும், யார் எதுக்காக என்ன பண்றான்றது எல்லாம் தெரிஞ்சவராக இருந்துருக்கேன் அப்படின்னு சொன்னார். பகவான் சர்வாத்மா சர்வதஸ்தி அப்படின்னு ரெண்டு வார்த்தை சொல்லியிருக்க, அவர் சர்வாத்மாவாக இருக்கிறபடினாலையும் சர்வ தரிசனஸ்ட எல்லாவற்றையும் காண்பவராக இருக்கிறதுனாலையும் எல்லாருக்கும் ஆத்மாவாக அந்தராத்மாவாக இருந்துருக்கிறதுனால இதனால எல்லாருடைய எண்ணங்களையும் அவர் அறிந்தவராக ஆறு அவர் பெருமாள் தெரிஞ்சுக்கிறேன்னு அர்த்தம் அதுக்கு. இதான் வியாக்கியானத்துல சொல்ற சர்வாத்மா சர்வதரசனச்சேதி ஹேது கர்ப்பம் அதா தத அபிஜ்ஞா. இப்ப இப்ப நாம சொல்ற மாதிரி பக்கத்துல இருக்கிறவா பேசிட்டு இருக்கிறதையோ இல்ல நண்பர்கள் சொல்றத கேட்டுண்டோ இந்திர விழாவை பத்தி அவர் தெரிஞ்சின்றவர் இல்லை. அவர் சர்வாத்மாவாக இருக்க அவர் சர்வதர்சனாக இருக்கிறபடினால அவர் தெரிஞ்சின்றேர்னு அர்த்தம் இதுக்கு. அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் பிரசிரயா வனதா அபிருச்சது விருத்தானே நந்த புரோகமானே அப்படின்ன ஒரு புது விஷயத்தை நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னமானாக்க எப்படி தெரிஞ்சுக்கணும்ன்றத நமக்கு காண்பிச்சு கொடுக்கிற பெருமாள் கண்ணன். பிரசிரயா அவனதா அப்படின்னு சொன்னார், இவருக்கு ஒரு நல்ல விஷயம் ஏதோ ஒரு புது விஷயத்த பெரியவாளிடத்திலிருந்து நாம தெரிஞ்சுக்கிறோம்னா நாம வணக்கத்தோட பக்தியோட அவளிடத்துல ஒரு கௌரவத்தோட கேட்டு நாம தெரிஞ்சுக்கணும். ஆகையாலதான் இவரும் வணக்கத்தோட
அங்க இருக்கிற பெரியவாள் நந்தர் இருக்க நந்தனை பார்த்து சேவிச்சு அப்பா என்னமோ இங்க விசேஷம் நடக்கிறத அதை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்ற கத்தியதாம் மே பிதா கோயம் சம்பிரமோ வா உபா சம்பிரமோ உபாகதா இங்க என்னமோ பெருசா மக்களமா ஏதோ காரியம் எல்லாம் பண்ணிட்டு இருக்குமே என்னத்துக்காக இந்த காரியம் எல்லாம் பண்றோம்னு தெரியலையே அப்பா நீர் எனக்கு நேர் சொல்லணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ற அதோட கிம் பலம் கசோத் கேனவா சாத்தியதே மகா இல்லப்பா இது ஒரு பெரிய இந்திர விழா நடத்த போறோம் ஒரு யாகம் நடக்கிற மாதிரி நமக்கு அதுதான் இந்திர விழா தான் யாகம் அது இந்த யாகம் நடத்துற மாதிரி நம்ம நடத்த போறோம் அதுக்காக தான் இதெல்லாம் நடக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாராம் அப்ப சொல்ற கிம் பலம் கசோத்தேசா நாம ஏதனா ஒரு காரியம் பண்ணமானாக்க அந்த காரியத்தை வந்து அதாவது பிரயோஜனம் அனுதிசிய நமந்தோப்பி பிரவர்த்தத்தைன்னு சொல்லிருக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் எந்த ஒரு முட்டாள் கூட ஒரு காரியத்துல ஈடுபட மாட்டான் இப்போ இங்க நடக்கிறதோ ஒரு பெரிய விழா கோலமாக இருந்துருக்கு இப்படி நடக்கிறதுல இந்த மாதிரி பண்ணாக்க கிம் பலம் என்ன பலம் வரப்போறது கசோத்தேசா அப்படின்னு சொல்ற இங்க நடக்கிற விஷயம் என்னது அப்படின்னா வாகேஷு குஷு துரதேஷு ஜாகிரியம் தஜன்யா ஜீவிகையோபன்னா ததர்ஹ சம்பாரவதீம் சபரியம் சித்தாபதம் க்ஷேம விதோ விதேனு அனுச்சரித விதிஜை ஆதிருதம் பூர்வ பூர்வை மகதித மனபாயம் மங்களம் மன்யமானாம் பிரசித விவித போக்யம் பிராரபந்த பிரதீதம் வலமதன சபரியம் வல்லவானந்தம் சுவாமி தேசிகன் யாரோ அபிஷேகத்துல சாய்க்கிற என்ன கேட்டேன் அனுசரித விதிஜை ஆதிரதாம் நம்மாட்ல இருந்த பெரியவாள்லாம் அனுஷ்டிச்ச ஒரு செயல் அந்த செயலை நாமளும் பின்பற்றணும் அப்படின்றதுக்காக சொல்ற அதுக்காக மகதித மனபாயம் மங்களம் மன்யமானா இப்ப இங்க பண்ண போற ஒரு தேவேந்திர பூஜை இருந்துருக்கு இதுதான் ரொம்ப சுபமான ஒரு காரியம்னு அவ எல்லாரும் நினைச்சுக்கிறான் அதுக்காக பிரசித விவித போக்யம் பிராரபந்த பிரதீதம் வலமதன சபரியம் வல்லவானந்த முக்கியா இது இந்திர விழா பண்றதுன்னா சாதாரண விஷயமா இது பெரிய ஒரு பண்டிகை இந்த பண்டிகைக்காக நிறைய வஸ்துக்கள் எல்லாம் சேகரிக்க வேண்டியிருக்கு அதெல்லாம் சேகரிக்க ஆரம்பிச்சிட்டோம் நிஜமா நினைச்சு பாத்துக்கிறேன் இந்த காலத்துல ஒண்ணுமே ஒரு விஷயமே இல்லாத போயிடுறது நம்ம நாட்டுல ஒரு பண்டிகை எல்லாம் கொண்டாடுறதுன்னாக்கா தினமும் உப்புச்சப்பு இல்லாத ஆயிட்ட மாதிரி இருந்துருக்கு நாங்கெல்லாம் சின்ன பசங்களா இருக்கச்சே ஒரு தீபாவளி வரப்போறது அப்படின்னு சொன்னாக்க எங்களுக்குள்ள முதல்ல ஒரு பேச்சு இது மாதிரி இந்த வாட்டி என்ன மாதிரி வேட்டி வாங்கிக்கணும் என்ன மாதிரி சொக்கா வாங்கி கொடுக்க போறேன்ப்பா எந்த வேட்டி வாங்கிக்கணும் அப்பா சொப்பாலும் சொக்கா எல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டேன் ஏன்னா அது பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு மாத்திரம்தான் சொக்கா ஆத்துல இருக்கிறதுக்கெல்லாம் சொக்கா கிடையாது அப்ப என்ன வேட்டி புது வேட்டி நமக்கு வாங்கி கொடுக்க போற இது பட்டக்கிற வேட்டி வாங்கி கொடுக்க போற என்ன பண்ண போறேன்னு இத பத்தியே ஒரு யோசனை வேஷ்டி எல்லாம் செகண்டரி பட்டாசு தான் முக்கியம் எவ்வளவு பட்டாசு வாங்கி கொடுக்க போறாரு ஓலை பட்டாசு வாங்கி கொடுக்க போறாரா அந்த பட்டாசு வாங்கி கொடுக்க போறாரான்னு இதைதான் பசங்களோட பேசுறது இது பண்றது இப்படியே பத்தி நினைச்சுட்டு இருக்கிறது அது வாங்கி கொடுக்குற வரைக்கும் நமக்கு ஒரு இது போற அதையே பத்தி நினைச்சிருந்த சந்தோஷம் அது பண்ணின பிற்பாடும் அந்த பண்டிகை நடத்துச்சே ஒரு சந்தோஷம் இந்த பட்டாசு வெடிக்கச்சே ஒரு சந்தோஷம் அந்த மாதிரி புதுசு உடுத்தின்னு வெடிக்கச்சே
ஒவ்வொரு பெரியவாளையும் போய் போய் சேவிச்சுட்டு வரச்சே ஒரு சந்தோஷம் எல்லாம் அப்படி இருந்திருக்கு. இந்த காலத்துல எல்லாமே ஒரு ருட்டீனா போயிடுச்சு. இல்ல எனக்கு தான் வயசானதுனால ருட்டீனா போயிடுச்சோ இல்ல எல்லாருக்குமே அப்படி ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. அங்க இருக்கிறவா எத்தனை வயசானாலும் இந்த மாதிரி பண்டிகைகளை கொண்டாடுறதுல அவளுக்கு உற்சாகம் துளி கூட குறையலையாம். அவ்வளவு உற்சாகத்தோட இந்த பண்டிகைகளை கொண்டாடுறதுக்காக அவ காத்துருக்கா. வாகேஷு கோஷு திரதேஷு சாக்ரியம் தஜன்யயா ஜீவிகையோ பபன்னாஹாம் ததர்ஹ சம்பாரவதிம் சபரியம் சித்தாபதம் க்ஷேமவிதோ விதேனு. குதிரை மாடு யானை தங்கள்கிட்ட என்னென்னலாம் இருந்துட்டு இருக்கோ என்ன இவெல்லாம் அந்த பிராணிகளை கொண்டுதான் அவளுக்கு ஜீவனமே நடந்துட்டு இருக்கு. ஆகையால அந்ததுக்கு தகுந்த மாதிரி இந்த வஸ்துக்கள்லாம் சேகரிச்சுண்டு அந்த பிராணிகளுக்கு அலங்காரம்லாம் பண்ணிட்டு இப்போ தங்களுக்கு வரக்கூடிய ஆபத்தெல்லாம் போக்கக்கூடியதாக இருந்திருக்கிற இந்திர பூஜைக்காக அவ எல்லாரும் ஆரம்பிச்சா அதுல உற்சாகமா பண்ணணும்ன்ற ஒரு நிலையில இருந்திருக்கா. அப்போ இதுதான் இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யம். சில சில செயல்களை செய்யச்சே பசங்களுக்கு உற்சாகமா இருக்கும். சில காரியம் கோவிலுக்கு போகணும், பெருமாள் சேவிக்கணும், கருடோத்சவம் சேவிக்கணும், நாளைக்கு பங்குனி உத்தர வருஷம் வரப்போறது சேவிக்கிறோம் அப்படின்னா பெரியவாளுக்கெல்லாம் உற்சாகம். 50 வருஷமா சேவிச்சுட்டு இருக்கார், அதே தேவப்பெருமாள் தானே இருக்க போறார், அதே 5 தாயார் தானே பங்குனி உத்தர வருஷத்துல சேர்த்தியில ஏழ போறார், நீர் என்ன புதுசா சேவிக்க போறேன் அப்படின்னாக்க அப்பொழுதுக்கு அப்பொழுது ஆறாவதாக இப்பதான் சேவிக்கிறேன் இப்பதான் சேவிக்கிறேன்ற மாதிரி ஒரு உற்சாகத்துல போயிட்டு இருக்கும் பெரியவாள்லாம். பசங்களுக்கெல்லாம் வரச்சே வெவ்வேறு விஷயத்துல வெவ்வேறு உற்சாகம் இருந்துட்டு இருக்கு. ஆனா இந்த இந்திர விழான்ற விஷயத்துல வரச்சே பெரியவா பசங்க எல்லாருக்குமே உற்சாகம் இருக்கான். ஆபால பிரேக்ஷணீயம் பிரணத மணிமிஷை அத்தானம் பிரதானம் தூதத்ரைலோக்கியதோஷம் த்வஜமமரபதே தூர்ணமுத்தாபயந்த. இந்த இந்திர விழா நடைபெறணும்னாக்க அதுக்கு முன்ன ஒரு கொடி நட்டு கொடிமரத்தை நட்டு கொடி ஏற்றி இதெல்லாம் பண்ணணும். பெருமாளுக்கு பிரம்மோத்சவம் நடக்கிறதுனாக்க முதல் நாள் துவஜாரோகணம் நடக்கும், 10 நாள் உற்சவம் முடிஞ்ச பிற்பாடு 9ஆம் நாள் ராத்திரியோ 10ஆம் நாள் ராத்திரியோ துவஜாரோகணம் 10 நாள் உற்சவம் முடிஞ்சு போச்சுன்னு தெரியப்படுத்துறதாக இருந்துருக்கு. இங்க துவஜாரோகணம் பண்ணி பேரி தாடனம் பண்ணி அந்த வெம்பெருமான் உற்சவம் கண்டருளுகின்றார். எல்லாரும் வாங்கோ 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 வந்து செய்விங்கோன்னு சொல்லி சொல்றோம். அந்த மாதிரி இங்க இருக்கிறதுல இந்திர விழா பண்றதுக்காக கோபர்கள்லாம் துவஜாரோகணம் பண்ணணும். அதுக்காக துவஜஸ்தம்பத்தை முன்ன நட்டுறலாம். அது எல்லாம் இந்த எல்லா குறையும் போக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது இந்திர விழான்றது. இதை நடத்தி திருஷ்டி நாமச்சனாதிபி திருஷ்டீனாம் அர்ச்சனாதி அர்ச்சனாபி ஸ்துதி குண நிகையா கீத நிறோபாரை உத்வேல பிரீத்திலோல விதது அவிகலை உற்சவம் கோபவருத்தா அப்படின்னு சொல்றார். அங்க பார்த்தோம்னா பிரமாதமான அந்த இந்திரனுக்கு ஸ்தோத்திரங்கள் சொல்றது, கானம் பண்றது, நைவேத்தியம் பண்றதுக்காக நிறைய பட்சணங்கள்லாம் பண்ணி வைக்கிறது, அதுக்காக அதே சமயத்துல ஆட்டம் பாட்டம் எல்லாமும் இருந்துட்டு இருக்கும். இது எல்லாம் உற்சவத்துக்கு அங்கம். பிரம்ம பெருமாள் ஏழ்றாருன்னா வாகனத்துல ஏழ்னாருனாக்கா அது ரசிக்குமோன்னா அது முன்ன பெருமாளுக்கு முன்ன உடல் அடிச்சுட்டு போறது, முன்ன உடல் அடிக்கிறது, அப்புறமா வாத்திய கோஷம், திவ்ய பிரபந்த கோட்டி, வாத்திய கோஷம், வாத்திய கோஷம், அற்புதமான வாத்திய கோஷம், அதுக்கப்புறமா அந்த வாத்திய கோஷத்துல பார்த்தோம்னா அது இதுக்கு தகுந்த மாதிரி பேண்ட் வாசிட்டு போறது, கிளானெட் வாசிட்டு போறது, நாதஸ்வரம் வாசிக்கிறது, இப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்கிறது, அதுக்கப்புறம் பெருமாள் ஏழுறது, பின்னாடி வேத பாராயணம், இப்படி எல்லாம் எல்லாம் இருந்தாதான் அந்த உற்சவம் ரசிக்கும். அந்த மாதிரி இங்க உற்சவத்துல வரைச்சு எல்லாம் இருந்துட்டு இருக்கு. உற்சவத்துல பான வேடிக்கை இருக்கணும், நிறைய பெருமாள் அமுதுபடி நிவேதனம் பண்ணணும்,
இப்படி எல்லாம் இருக்கணும், எல்லாமா இருக்கு. அந்த மாதிரி இந்திர விழா நடக்கிறதுக்காக சின்னவாள்ல இருந்து ஆரம்பிச்சு பெரியவா பெரியவா வரைக்கும் விருத்தாள் வரைக்கும் மொத்த பேரும் உற்சாகமாக காரியம் பண்ணிட்டு இருக்கா. இது மொத்தத்தையும் பார்த்துட்டு தான் பெருமாள் கண்ணன் கேட்கறே, அவ அப்பாவை பார்த்து, ஹே தாத்தா அப்பா நந்தகோபுர பார்த்து சொல்ற, கச்சதாமே பிதகா கோயம் சம்பிரமோவா உபாகதா. இப்ப என்ன வந்துடுத்து இவ்வளவு பெருசா அமக்கலம் பண்ணிட்டு இருக்கோங்கோ இங்க எல்லாம் அப்படின்னு கேட்கறே. கிம் பலம் கச்சதோத்தேசா கேனவா சாத்தியதே மக்களா. கிம் பலம் இல்லைன்னு பலத்துக்கு பலத்தை உத்தேசிச்சு இல்லாமல் யாரும் எந்த காரியமும் பண்ண மாட்டாளே. அதையால இதுக்கு என்ன பலன் இருக்கு அத்த சொல்லும். கசிச்சோத்தேசகம் இப்ப ஒரு யாகம் பண்ணமானாக்க யாகத்துல திரவியம் தேவதை ரெண்டும் முக்கியமான ஒரு விஷயம். எந்த திரவியத்தை கொண்டு யாகத்தை பண்றது, எந்த தேவதைய குறிச்சு யாகம் பண்றதுன்றது, திரவியம் தேவதை ரெண்டும் முக்கியம். இப்ப இந்த விழாவில் நாம பூஜிக்க போற தேவதை யாரு, எந்த திரவியத்தை கொண்டு நாம இந்த பூஜையை பண்ண போறோம், கேனவா சாத்தியதே மகா ஏதத் புரூஹி மகான் காமோ மகியம் சுஸ்ரூஷவே பிதா என்று சொன்னார். இப்ப எனக்கு இதை தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசையா இருந்துட்டு இருக்கு, இதை நேர் சொல்லணும் அப்படின்னு சொன்னேன். ஏ சின்ன பசங்கடா உனக்கு புரியாதுடா, உனக்கு ஒண்ணு தெரியாதுடா அப்படின்னு சொல்லிட்டா என்ன பண்றது அப்படின்னா, அதுக்காக சொல்ற சுஸ்ரூஷவே எனக்கு கேட்கணும்னு ஆசையா இருந்துட்டு இருக்கு. ஒரு ரகசியமான விஷயத்த வந்து கண்ணனை கீதையை கடைசியில சொல்லி சொல்ற, நகா சுஸ்ரூஷவேன்னு கேட்கணும்ன்ற எண்ணம் இல்லாதவளுக்கு உபதேசம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி இது கணக்கு ரகசியமான விஷயமா இருந்ததுன்னாக்க, அப்பா உனக்கு எல்லாம் இது சொல்லக்கூடாதுரா, நீங்க எல்லாம் சின்ன பசங்கன்னு சொல்லிட போறீங்கன்றதுக்காக, நான் எனக்கு சுஸ்ரூஷா இருக்கு, கேட்கணும்ன்ற எண்ணம் இருந்துட்டு இருக்கு, ஆகையால நீர் எனக்கு கேட்டாங்க எனக்கு சொல்லணும் அப்படின்னு ஒண்ணு. இதுல குதூகலம் இருந்துட்டு இருக்கு, எனக்கு ஆசையும் இருந்துட்டு இருக்கு இதுல. ஆகையால இப்ப இது கணக்கு நான் கன்வின்சிங்கா கணக்கு நீர் சொல்லிட்டே இருந்தாக்க, நானும் உற்சாகமா உம்மோட சேர்ந்து இந்த யாகத்துல என்ன காரியம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணலாமோ இல்லையோ, அதுக்காக நான் கேட்கறேன்னு சொல்லி கேட்கிறேன். நகி கோப்பியம் ஹி சாதுனாம் கிருத்தியம் சர்வாத்மனாமிக அதஹஸ்வபர திருஷ்டினாம் அமித்ரோதாஸ்தவிதுஷாம். நகி கோப்பியம் ஹி சாதுனாம் கிருத்தியம் சர்வாத்மனாமிக, சாதுக்களாக இருந்திருக்கவாளுக்கு கோப்பியம் ரகசியமாக வச்சுக்கிறதுன்றது ஒரு விஷயமும் கிடையாது. என்ன அவள்தெல்லாம் இப்ப இந்த பாஷாந்தரத்துல சொல்றாள், ஓபன் புக்குன்னு சொல்றாள், அந்த மாதிரிதான் அவ யாருக்காகவும் எந்த பயமும் பண்ண வேணாம், தாட்சிணியப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவ என்ன காரியத்தை பண்றாளோ அந்த காரியத்தை அவ நல்லா வெளிப்படையாகவே பண்ணக்கூடியவளாக இருந்துருக்கா. நீங்கள்லாம் மகான்களாக இருந்துருக்குங்கோ, உங்களுக்கு ரகசியம்னு ஒண்ணும் கிடையாது. ஒண்ணு ரெண்டாவது விஷயம், யாரெல்லாம் சுகுருத்தா இருக்காளோ அவ விஷயத்துல அவளுக்கு மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எதிரியா இருந்தாள்னாக்க நாம ஒரு நல்ல காரியம் பண்ணணும்னு நினைக்கச்சு, இது ஒரு கால் பண்ணவிட்டாத பண்ணி அவ விஷயத்துல வேணா சொல்லாத இருக்கலாம். நமக்கு அனுகூலமா இருக்கிறவாளிடத்துல இதை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் உமக்கு எப்பவும் அனுகூலமாகவே இருந்துருக்கேன். அதோடு இல்லாத உதாசீனமா இருக்கிறவாளோ எதிரிகளாக இருந்திருக்கவாளோ அவளிடத்துல வேணா இதை மறைக்கலாம், என் விஷயத்துல மறைக்க வேண்டிய அவசியம் இல்லையே. ஆகையால நீ சொல்லும், ஜ்ஞாத்வா ஜ்ஞாத்வா ஹி கர்மாணி ஜனோயம் அனுதிஷ்டதி விதுஷா கர்ம சித்தி சாதே யதா நா விதுஷோ பவேதே. ஜ்ஞாத்வா ஜ்ஞாத்வா, இது ஒவ்வொரு காரியத்தையும் பண்ணச்சேயே விசாரம் பண்ணி இது எதுக்கு பண்றது எதுக்கு பண்றதுன்றத விசாரம் பண்ணிதான் ஜனங்கள்லாம் அந்தந்த செயல்கள்ல ஈடுபடுகின்ற, இதுதான் லோகத்துல நாம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப சில பேர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, கதானுகதிக்கோ லோக நலோக பாரமார்த்திகாகனு சொல்றது, எல்லாரும் பண்றா அதே மாதிரி நானும் பண்றேன், ஒரு அந்த பரம்பரைன்னு சொல்லி சொல்றது. அந்த பரம்பரைன்னாக்க
ஒரு குருட்டான ஒரு பரம்பரை, அதாவது மூட பழக்க வழக்கங்கள்னு சொல்றது. இப்ப கண்ணனுக்கு சில சமயங்கள்ல அந்த பரம்பரையில எதுக்காக இந்த காரியம் பண்றோம்னே தெரியாது. ஆனா எங்காத்துல இது வழக்கம், நான் பண்ணிட்டு இருக்கேன், அது இத்தனை நாளா எல்லாரும் பண்ணிட்டு இருக்கேன், நானும் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பெருமையா சொல்லிட்டு இருப்பார். இது என்னத்துக்கடா, இது பண்ணணுமா பண்ணக்கூடாதா என்னதுன்றது தெரியாது. இப்ப கண்ணனுக்கு இது ஒரு எண்ணம் ஏற்பட்டிருக்கு. இப்ப இந்த கோபர்கள் எல்லாரும் பண்ற ஒரு செயல் இருந்திருக்க, இது அந்த பரம்பரையில பண்றதா, கதானுகதிகம் பிறர் எல்லாரும் பண்றா அதே மாதிரி நாம்பளும் பண்றோன்ற மாதிரி பண்றதா, இல்ல எதனா ஒரு விசேஷம் இருந்து இது பண்றதா என்னன்னு தெரியலையே அப்படின்னு அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜ்ஞாத்வா ஜ்ஞாத்வா ஹி கர்மாணி ஜனோயம் மனதிஷ்டதி விதுஷா கர்ம சித்தி சாத்யதா நா விதுஷோ பவேது. விதுஷா ஏவம் விசாரி, இப்படி கர்மா பண்றவாளுக்கு கர்ம சித்தின்றது ஏற்படுது, கர்மஃபலம்ன்றது பூர்ணமாக ஏற்படுறது. ஆகையால நானும் சுகுருத்தா இருந்துட்டு இருக்கேன், எனக்கு இந்த கர்மஃபலம் இது பூர்த்தியா வரணும்னு எண்ணம், அதுக்காக தெரிஞ்சுக்கணும்னு எண்ணம்னு சொல்லி சொல்ற. அப்ப கதானுகதிகோ லோகஹ நலோக பாரமார்த்திகான்றதுக்கு ஒரு ஸ்லோகம் சொல்லுது. இதுல யாரோ ஒருத்தன் காவேரியில தீசா மாடு போனான்னா, தீசா மாடு போகச்சே அங்க சொப்பு சொம்பு ஒண்ணு கையில எடுத்துட்டு போனான்னா, தீசா மாட்டு வரைச்சே அந்த காவேரியில இருந்து தீர்த்தம் கொண்டு வரணும் அப்படின்னுட்டு சொப்பு சொம்பு ஒண்ணு கையில எடுத்துன்னு போனான்னா, போச்சே சொம்ப ஒரு இடத்துல வைக்கணும், வச்சுட்டு அவன் கொஞ்சம் வெளியில போயிட்டு வர வேண்டி இருந்துருக்கு. ஆகையெல்லாம் வெளியில போக வேண்டிய காரியத்தை பண்ணணும். சரி, சொம்ப அப்படியே வச்சுட்டு போனா யாரெல்லாம் தூக்கி போயிட்டா என்ன பண்றதுன்னு ஒரு பயம். அதுக்காக இந்த காவேரி மண்டலையே தோண்டி அந்த சொம்ப உள்ள வச்சுட்டு மூடி வச்சுட்டு போடலாம் அப்படின்னா, அந்த மண்ணில் மூடி வச்சுட்டு போனவனாக்க அந்த காவேரி மணல்ல எந்த இடத்துல இருந்து தேட முடியும் திருப்பி? விசாரமான பிரதேசம் இருக்கு, அதுக்கு ஒரு அடையாளம் பண்ணணும் அப்படின்னு பண்ணான்னா, என்ன பண்ணா அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு மண்ணை தோண்டி தோண்டிட்டு அந்த மணல்லாலேயே ஒரு லிங்கம் மாதிரி பிடிச்சு வச்சானா, ஒரு கோபுரமா குவிச்சு வச்சான் அந்த இடத்துல, கீழே வச்சுட்டு எல்லா இடத்துலயும் பள்ளம் பண்ணிட்டு அந்த நடுவுல உள்ள வச்சுட்டு அந்த மணலால குவிச்சு ஒரு லிங்கம் மாதிரி பண்ணிட்டானா. இத்த யாரோ ஒருத்தன் பக்கத்துல பார்த்துட்டே இருந்தானா, கொஞ்ச நாள் கேச்சு இவன் இது கீழே சொம்பு வச்சிருக்கான், சொம்புக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு அடையாளத்துக்காக இந்த காரியம்ன்றது அவனுக்கு தெரியாது. அவ ஏதோ காவேரியில தீசா மாடுறதுக்கு வந்தாக்க, அதுக்கு தீசா மாடுறதுக்கு முன்ன இந்த மாதிரி பள்ளம் தோண்டி அதுல இருந்து கோபுரமும் ஆக்கி மணல்ல லிங்கம் கட்டி வச்சோமானாக்க இது நல்லது ஒக்கலாம்னு நினைச்சுட்டு அவன் வந்து பார்த்துட்டு அவன் என்ன பண்ணானா, அது பக்கத்துலயே இன்னொன்னு பண்ணிட்டு போயிட்டானா. இதை இன்னொத்தம் பார்த்துட்டுருக்கான், இன்னொத்தம் பார்த்துட்டுருக்கான், இப்படியே பார்த்துமானாக்க எங்க பார்த்தாலும் பள்ளம் தோண்டி பள்ளத்தின் மேல பார்த்துமானாக்க இது போட்டிருக்கு, ஒரு கோபுரம் கட்டி வச்சிருக்கு, லிங்கம் கட்டி வச்சிருக்கு, எல்லாரும் அப்படி பண்ணி வச்சுட்டு இவன் எங்கேயோ பட்டு போற மாதிரி அவளும் எங்கேயோ பட்டு போயிட்டா, இப்படி பண்ணிட்டு போனோம் போல் இருக்கு அப்படின்னு நினைச்சுண்டு அவன் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பார்த்தானா. வந்து பார்த்தாக்க இருந்து எதுல இவன் சொம்பு வச்சிருப்பான்றது எத்தனை நோண்டி பார்க்கிட்டு தெரியல. நட்டமே தாமிரபாஜனம்னு சொல்லி சொல்ற லிங்கம் சரிக்கத லிங்கம், இந்த மணலால லிங்கம் பண்றேன், நான் ஏதோ ஒரு அடையாளம் பண்ணி வைக்கணும்னு பண்ண, என்னத்துக்காக பண்ண என்னன்றத கேட்கல, நான் பண்ண அதை பண்ணான் அப்படிதான் பண்ணான். கதானு கதிகோ லோகாக நலோக பாரமார்த்திகான்னு, லோகத்துல இருக்கிறவா எல்லாரும் அவ என்ன பண்றாளோ அதை நம்ம பண்ணணும்ன்றதுதான் பண்ணுவாளே தவிர, யாரும் பரமார்த்தமாக இப்படிதான் பண்ணணும்ன்றது ஒரு எண்ணத்தோட யாரும் பண்ணல அப்படின்னு சொல்லுவா. இதுதான், இது ஒரு கதை மாதிரி சொல்லுவேறப்ப அது இந்த ஸ்லோகத்தை சொல்லி. இப்ப இதே மாதிரி ஒரு எண்ணமா இருக்கலாம் முல்லையோ, ஒரு மூட நம்பிக்கையில பண்ற காரியமா இருக்கலாம் முல்லையோன்னு கண்ணனுக்கு எண்ணம். ஆகையால கண்ணன் கேக்குறேன் இந்த இடத்துல,
ज्ञात्वा ज्ञात्वा हि कर्माणि जनोऽयम् अनुतिष्ठति विदुषः कर्मसिद्धि स्यात् यथा नाविदुषो भवेत् अपन नंदर सुन रहे राम पर्जन्यो भगवान इंद्रः मेघा तस्यात्ममोहतयः ते भी वर्षन्ति भूतानां जीवनं प्राणनं पयः तं तात वयमन्येत वार्मुचं पतिपीश्वरम् द्रव्यैस्तद्रे तथा सिद्धैः यजन्ते क्रतुभिर्नराः பர்ஜன்ய தேவத்தை இருந்திருக்க மழைக்கடவுள் பர்ஜன்யம்னா மழை மழைக்கடவுளாக இந்திரன் இருந்திருக்க இந்திரன் தான் மேகாதிபதி அந்த மேகாதிபதியாக இருக்கிற இந்திரன் அவனுடைய கட்டளை பிரகாரம் தான் மேகங்கள் மழை பொழிகின்றன அப்படி மழை பொழியறதுனாலதான் தேபி வருஷந்தி பூதானாம் ஜீவனம் பிராணனம் பயகா எல்லா ஜீவன்களுக்கும் பூதங்களுக்கும் தான் எல்லா பிராணிகளுக்கும் ஜீவனம் பிராணதாரண சாதனம் பூதமாக இருக்கிறது அதாவது பிராணனை வச்சிக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது அதுக்கப்புறமா ஆப்பியாயிக்கும் உயிர் பழிச்சா மாத்திரம் போறோம்னா அதுக்கப்புறமா தீர்த்தம் சாப்பிட்றது இதெல்லாம் இருக்கோ எல்லாத்துக்கும் முக்கிய காரணமாக இருக்கிறது மழைதான் இப்படி நாம பண்ணமானாக்க அந்த மழைக்கடவுளுக்கு ஒரு பிரீத்தி ஏற்படுறது அப்படிப்பட்ட அந்த அவர் தான் பர்ஜன்ய தேவத்தை தான் நமக்கு மழையை கொடுத்து நம்ம எல்லாருக்கும் பிழைப்பிக்கிற நம்ம எல்லாரையும் ஜீவிச்சுக்கும்படியாக பண்ற ஆகையால பர்ஜன்ய மழைக்கடவுளுக்காக இந்திரனுக்கு தான் விழா எடுக்கிறோம் நாம அப்படின்னு சொன்னார் இப்ப நமக்கு இருக்கக்கூடிய திரவியங்கள் எல்லாமே அவர் கொடுத்த திரவியங்கள் தான் மழை பெய்யாது போச்சுன்னாக்கா விளைய போறதா ஆகையால இது எல்லாம் கிடைச்சது எல்லாம் மழை பெய்யலன்னா மாட்டுக்கெல்லாம் புல் எங்கேருந்து கிடைக்க போறது ஆகையால எல்லாத்துக்கும் ஆதாரம் மழை தான் அந்த மழைக்கும் ஆதாரமாக இருந்திருக்கிறவர் இந்திரன் தான் அந்த இந்திரனுக்கு நாம பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்ற ஏனம் விசிறே தர்மம் பாரம்பரியாகதம் நரஹ காமான் லோபாத்யா த்வேஷஹ சவை நாப்னோதி சோபனம் சில சில பழக்க வழக்கங்களை நாம பண்ணிட்டு இருக்கோம் விடாத நம்ம பெரியவா பண்ணிருந்தா அதுக்காக நாம பண்றோம்னு பண்றோம் இப்படி பண்ணச்சே சில சமயங்கள்ல இதெல்லாம் தேவையா அப்படின்னு கூட தோன்றது தோணா கூட இது பண்ணாத போயிட்டா என்ன ஆயிடுமோ அனர்த்தம் வந்துருமோன்னு ஒரு எண்ணம் நமக்கு வருது சரி போட இது பண்ணலாமா வேணாமான்னு இருந்தா கூட இது என்னமோ தேவையில்லைன்னு தோன்றது இருந்தா கூட இது பண்ணலைன்னா எதனா ஒரு நம்ம குடும்பத்துல எதனா கட்டம் வந்துடுச்சோம்னா என்ன பண்றது அதுக்கோசரம் பண்ணிட்டு போவோம்னு பண்றவா இருந்துருக்கார் இப்ப கோபுரத்தை தான் சொல்லி சொல்றேன் முதல்ல சொல்லச்சே இந்த நந்தர் சொல்றேன் இது பர்ஜன்ய தேவதைக்காக பண்றது அவர் தான் நமக்கு எல்லாம் கொடுக்குறே அதனாலதான் நமக்கு க்ஷேமம் ஏற்படுறது அவரால் க்ஷேமம் ஏற்படுறது ஆகையில இந்திரனுக்காக இந்த விழா எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னோம் இந்த விழாவை எடுக்காத போயிட்டா என்ன ஆகும் அப்படின்னா நித்தியம் சந்தியாவந்தனம் பண்ணோம் சந்தியாவந்தனம் பண்ணா பெருமாளுக்கு பிரீத்தி ஏற்படும் சந்தியாவந்தனம் பண்ணலன்னா என்ன ஆகும்னு தான் அடுத்த கேள்வி கேட்கிற பசங்க அப்ப அது கேள்வி என்னன்னா சந்தியாவனம் பண்ணலன்னா பெருமாளுடைய சீற்றத்துக்கு ஆளாக வேண்டி வந்துடும் ஆகையால பாபம் வரும்னு சொல்ல போறோம் நம்போ அந்த மாதிரி இது பண்ணாத போயிட்டா என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு அசுபம் வரும் காமாத்து லோபாத்து பயாத்து துவேஷாத்து சவை நாப்னோத்தி சோபனம் இதுக்கெல்லாம் யாரா செலவழிச்சிருக்குன்னு சொல்லிட்டு பண்ணாத இருந்தாலோ லோபாத்து காமாத்து வேற எதுலையோ இல்ல எண்ணங்கள்லாம் இருந்துருக்கு அப்படின்லாம் வந்து இல்ல இந்திரன் இடத்துல ஒரு கோபம் இப்படி எல்லாம் பண்ணாத போயிட்டோம்னாக்கா நமக்கு அசுபம் ஏற்படும் ஆகையால தான்ப்பா இது பண்ணணும் அதுக்காக தான் இவ்வளவு சம்பிரம்பமும் நடந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லி சொல்றாராம் அப்போ இந்த வார்த்தையெல்லாம் கண்ணன் ரொம்ப சாவதானமா கேட்டுட்டு அவர் சொல்ற ஆரம்பிக்கிறாராம்
वचो निशम्यनन्दस्य तथान्येषां वनोङ्कसाम् इन्द्राय मन्यं जनयन् पितरं प्राह केशवः பெருமாள் தீர்மானம் பண்ணிட்டேன். இவாளுக்கு இன்னும் முக்கியமான விஷயம் தெரியல, எல்லா பலத்தையும் கொடுக்கிறவர் சாட்சாத் சிவன் நாராயணன் தான், பெருமாள் தான் தந்தா எல்லா பலத்தையும் கொடுக்கிறவர். இவா என்ன நினைச்சுட்டு இருக்கா, வெறும் இந்திரனே பலன் கொடுக்குறான்னு சொல்லிட்டு, அப்படி இல்லை, இந்திர சரீரகனாக இருந்துட்டு இந்திரனுக்கும் அந்தராத்மாவாக இருந்துட்டு பெருமாள் தான் பலன் கொடுக்குறேன் அப்படின்றது இவாளுக்கு தெரியும். ஆகையால இவர் தீர்மானம் பண்ணிட்டேரா, இந்திரன் மேல இவாளுக்கு கோபம் ஏற்படுத்தணும், இந்திரன் ஒன்றும் பண்ணல, ஒரு நாஸ்திகவாதம் மாதிரி பண்றது. ராமாயணத்துல அயோத்தியா காண்டத்துல ஒரு நாஸ்திகவாதம் ஜாபாலி சொல்றேன், ராமர் சொல்றேன் சத்தியவசனத்தை நான் மீற முடியாது, தசரதனுடைய ஒரு வார்த்தையை நான் மீற முடியாது, ஆகையால நான் பண்ணிதான் ஆகணும், நான் காட்டுல இருந்து வரமாட்டேன் அப்படின்னு சொன்ன. யாரா போய் பார்த்தா இது சத்தியம் வந்த சத்தியம் வந்தா தர்மம் சரான்னு சொல்லியிருக்கு, வேதம் வேணா சொல்லியிருக்கே தவிர போய் பேசினா அவனுக்கு என்ன கஷ்டம் வருதுன்றது எதனா நம்ம பார்த்துருக்குமான்னா, ஒன்னு திருப்பி வந்துட்டா தசரதரா வந்து ஏண்டா வந்தேன்னு கேட்க போறேன், அவர் போய் சேர்ந்துட்டே அகல உனக்கு ஒன்றும் வராது, நாங்களாம் தான் ராஜ்யசாசனம் நீ பண்ணுன்னு நான் கேட்கறேன், நீ வந்து சிம்மாசனத்துல ஏறி உக்காண்டேனாக்கா எங்களுக்கெல்லாம் சந்தோஷம் தானே, அகல நீ வந்துட்டு போயேன்னெல்லாம் கொஞ்சம் நாஸ்திகவாதம் பண்றே, இந்த பிதர்களுக்கு சிராதம் பண்றன்னாக்க பிதர்கள் எங்கேயோ போய் சேர்ந்துட்டா, இப்ப அவளுக்கோசம் நாம என்னத்துக்கு இங்க இருக்கு, என்னைக்கோ போனவாளுக்கு இப்ப நாம கொடுக்குற சிராதத்துலயும் எல்லும் தண்ணி இல்லையுமா, அவளுக்கு வயர் ரொம்ப போறது, அவன் எங்க இருக்காளோ புழுவா இருக்காளோ பூச்சியா இருக்காளோ இல்ல சீவை குண்டத்துல தான் உட்காந்து இருக்காளோ, அவளுக்கு எல்லாம் நாம கொடுக்குற இந்த எள்ளும் தண்ணி தான் வரப்போறதுன்னா, இது போய் இது இங்க இருக்கிறவளுக்கு இங்க இருக்க தண்ணி விட்ட மாட்டாக்கா, அங்க இருக்கிறவளுக்கு எங்க இருந்து தாகம் போகும், இப்படி எல்லாம் அந்த இடத்துல ஷாபாலி நாஸ்திகவாதம் பண்ற சின்ன சர்க்கம்தான் அது, இருந்தாலும் அந்த நாஸ்திகவாதம் அவ்வளவு தீவிரத்தரமான நாஸ்திகவாதம் அந்த இடத்துல வருது. அப்புறம் அவரே மாறிக்கிறேன்றது வேற விஷயம், ஏதோ லோகத்தாருடைய எண்ணத்தை நான் சொன்னதே தவிர என் எண்ணம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றேன்றது. அந்த மாதிரி இந்த இடத்துல கண்ணனே ஒரு நாஸ்திகவாதம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிட்டே, இந்திரன் இடத்துல எல்லாருக்கும் கோபத்தை ஏற்படுத்தணும்னு தீர்மானம் பண்ணிட்டு அவரை சொல்ல ஆரம்பிக்கிறேன். கர்மண ஜாயதே ஜந்துஹும் கர்மணைவ பிரணீயதே சுகம் துக்கம் பயம் க்ஷேமம் கர்மணைவ அபிபத்யதே. என்னப்பா சொல்லிருந்திருக்கேன், நீர் என்னமோ இந்திரன் தான் மழையை கொடுக்குறான், இந்திர விழா எடுக்காத போயிட்டோமானாக்க நமக்கு துக்கம் வந்துடும் கஷ்டம் வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்களே, மழை பெஞ்சா மாத்திரம் சுகம் வந்துட போறதா, நம்மளுடைய கர்மானுகுணமாதான சுகதுக்கங்கள்லாம் ஏற்படுறது. கர்மணா ஜாயதே ஜந்துகும் கர்மனைவ பிரளியதே அப்படின்னா, அதுல வரைச்சே வேதம் சொல்றது என்ன, அதுல இருக்குன்னா திருப்த ஏவை நமிந்திர பிரஜயா பசுபிஸ்தர்பயதி அப்படின்னு சொல்லி சொல்றது. இப்ப என்னன்னா நாம கொடுக்குற ஒரு ஆகுதிகளால திருப்தி அடைந்தவனாக இருந்திருக்கிற இந்திரன் பிரஜையா பசுபிகி தற்பயத்தி, நமக்கு நன்மக்கள் பேரையும் நல்ல ஐஸ்வர்யத்தையும் கொடுத்து நம்மளை திருப்திப்படுத்துறான்னு சொல்லி சொல்றேன். இப்ப ரெண்டு இடத்துலையும் கர்மாதான் முக்கியமா இருக்கு. இப்ப நாம் பண்ணின கர்மாதான் எனக்கு நல்லது வர்றதுக்கு காரணமா இருந்துருக்கு. கர்மணா ஜாயத்தை ஜந்துகு, நான் எனக்கு ஒரு நல்ல பிறப்பு வரணும்னாக்க ரமணீய தரணாக ரமணீயம் யோனி மாபத்தியரன்னு நல்ல காரியத்தை நம்ம பண்ணோம்னாக்க நல்ல யோனில பிறப்புன்றது ஏற்படுறது. கபூய தரணாக கபூயாம் யோனி மாபத்தியரன்னு உபனிஷத் சொல்லிருக்கு, குச்சித தரணாகனு அர்த்தம். ஒரு தவறான பழக்க வழக்கங்களோட இருக்கிறவாளா கணக்கு இருந்தாள்னாக்க அப்போ என்ன ஆகுதுன்னாக்க ஒரு இழிந்த ஒரு பிறப்பு அடைகிறான்றது சொல்றது. அகல நம்மளுடைய பிறப்பு எல்லாமே கர்மனா ஜாயத்தை ஜந்துகு, கர்மாவனாலதான் நாம எல்லாரும் பிறக்கிறோன்றது, அதாவது நமக்கு ஒரு பிறப்பும் கர்மாவனாலதான். கர்மனைவ பிரலீயத்தை கர்மாவனாலதான், அதாவது நான் இன்னும் ஒரு 10 நாள் இருக்கணும்னாலும் இருக்க முடியாது, இன்னும் 10 நிமிஷம் முன்னையே நான் போயிடணும்னு நினைச்சாலும் போக முடியாது,
அப்ப நம்மளுடைய உற்பத்தியோ நாசமோ எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறது கர்மாதானே. சுகம் துக்கம் பயம் க்ஷேமம் கர்மணை வாபிபத்யதே. நமக்கு சுகம் வருது அப்படின்னா இதுவும் நம்ம பண்ணின கர்மாவனாலதான் வருது. கஷ்டம் வருதுன்னாலும் அதுவும் கர்மாவனாலதானே வருது. அப்படி இருந்துட்டு இருக்கச்சே கர்மணை வாபிபத்யதே. இதுதான் க்ஷேமம், நமக்கு க்ஷேமமும் கர்மாவனாலதானே வருது, நாம பண்ற காரியத்தினாலதானே வருது. இப்ப எதுக்காக இந்திரனுக்காக நாம பூஜை பண்ணணும்? இது முதல் கேள்வி. இது என்ன அர்த்தம்? செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்றாளு இல்லையா? இப்ப எல்லாம் அதை இன்னைக்கு வா சொல்ல ஆரம்பிக்கல, அன்னைக்கே பெருமாள் சொல்லி ஆரம்பிச்சிருக்கு. அப்ப நாம பண்ற கர்மாதான் தெய்வமாக இருக்கு, அதனாலதான் நமக்கு உற்பத்தி உண்ட பரவு பிறப்பு அழிவு எல்லாமே உண்டாருது அப்படின்னு பெருமாள் சொல்லி சொல்றேன். அப்ப ஒரு விஷயம் தெரியாத சொல்றிய, கர்மா அச்சேதனம், அது ஒரு க்ஷணம் தான் இருக்க போறது, அது முடிஞ்சு போயிட்டுன்னா அந்த கர்மா முடிஞ்சு பலம்ன்றது இருக்க, அது எப்பயோ காலாந்தரத்துல வேற ஒரு சமயத்துல வரப்போறது, அப்ப கர்மாவனாலதான் எல்லாம் நடக்கிறதுன்னு எப்படிப்பா சொல்ல முடியும்? இது சொல்ல வேணாமே அப்படின்னு ஒரு கேள்வி வந்துதான். அதுக்கு பதில் சொல்றேன் கண்ணன் சொல்றேன், அஸ்தி சேத் ஈஸ்வர கச்சித் பலரூபிய கர்மணாம் கர்த்தாரம் பஜதே சோபி நஷ்ய கர்த்து பிரபுருஹிதா. இல்ல இல்ல, கர்மா பலன் கொடுக்கல, நாம பண்ற கர்மாவனால ஈஸ்வரன் தான் கர்மானுகுணமான பலத்தை கொடுக்கறான் அப்படின்னு வச்சிருந்தாலும் கூட, அஸ்திதே ஈஸ்வரஹா கஷ்டித்தே பலரூபியசே கர்மணாம், கர்மணாம் பலரூபிய அப்படி, அதாவது இதுவா இருந்துட்டு இருக்கிறவன் பலத்தை கொடுக்கிறவனாக ஈஸ்வரன் ஒருத்தன் இருக்கான்னு சொல்லி சொன்னானா, கர்த்தாரம் பஜதே சோபி நஷ்ய கர்த்து பிரபுருஹிதா. அவனும் யாரு சார்ந்து இருக்கான் அப்படின்னா, கர்த்தாரம் பஜதே சோபி, யார் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்றானோ அவனை தான் அவன் சார்ந்து இருந்திருக்கான். அவன் ஒன்றும் சுதந்திரமா அவன் ஒன்றும் பண்றதில்லை. ஏன்னா இவன் பண்ற செயல் நல்லதா இருந்திருந்தாக்கா நல்லதா கொடுக்க போறான், இல்லைன்னா எடுக்க போறதில்லை, இப்படிதானே இருந்துட்டு இருக்கு. அப்போ அவனும் வந்து இந்த கர்மாவை சார்ந்துதான் இருந்துட்டு இருக்கானே தவிர அவனாலையும் ஒன்றும் கொடுக்க முடியலையே அப்படின்னு ஒரு கேள்வி. இங்க தாத்பரியம் என்னன்னு கேட்டா, முக்கியமான தாத்பரியம், இவெல்லாம் நினைச்சுட்டு இருக்கா வெறும் இந்திரன் பலத்தை கொடுக்கறான்னு நினைச்சுட்டு இருக்கான் அந்த இந்திரனே. அந்த இந்திர பதவி எப்படி வந்தது இந்திரனுக்கு? அவன் பண்ண புண்ணியத்தினால வந்தது. அப்போ அவனுக்கு வந்திருக்கிற ஒரு பதவியும் அந்த புண்ணியத்தினால வந்ததுன்னா அவனே கர்மாவனால உருவாக்கப்பட்டவனாக இருந்துட்டு இருக்கான். இப்ப அங்கேயும் அந்த இன்ஃபுளுயன்ஸ், அதாவது இந்த டாமினேட்டிங் ஃபேக்டரா இருக்கிறது எதுன்னாக்க கர்மாதான். அந்த இடத்துல அவன் போய் எப்படி மீறி கர்மாக்கெல்லாம் பலம் கொடுக்கிறவனாக அவன் ஆவான்னு அர்த்தம் இருக்கு. அப்படி இந்த ஒரு நிலையில கிமிந்திரேணேக பூதானாம் ஸ்வஸ்வகர்மானுவர்த்தினாம் அநீஷே நான்யதா கர்த்தும் ஸ்வபாவ விஹிதம் ரணாம். இந்திரனால மாத்திரம் என்னோடக்கு எனக்கு கர்மானுகுணமா வரக்கூடிய ஒரு சுகமோ துக்கமோ அதை மாற்றி கொடுக்க முடியுமா? இந்திரனால மாத்திரம் முடியாது. என்ன உண்டோ அதுதானே பண்ண முடிய போறது. அப்படி இருந்துட்டு இருக்கச்சே அப்ப இந்திரனை என்னத்துக்கோசரம் வழிபடணும்? நமக்கு எல்லாருக்கும் நம்ம கர்மானுகுணமா அடுத்த வருஷம் நல்ல மழை பெய்யும் அப்படின்னு இருந்ததுன்னாக்கா நன்னா மழை பெய்ய போறது, நாம சௌக்கியமா அல்லாடாத இருக்க போறோம். இல்ல நம்மளுடைய பாப விசேஷம் அடுத்த வருஷம் பெரிய க்ஷாமம் வரப்போறதுன்னு சொன்னாக்கா அப்ப அல்லாட போறோம், அவ்வளவுதானே தவிர இங்க இந்திரனுக்கும் இதுக்கும் என்ன காரியம் இருந்துட்டு இருக்கு? இல்ல அவன் நினைச்சா மாத்திரம் இவெல்லாம் கஷ்டப்படணும், ஜலம் இல்லாத கஷ்டப்படணும்னு ஒரு நிலை இருந்துட்டு இருக்கு, என்னுடைய கர்மா அப்படி இருந்துட்டு இருக்கு, என்னுடைய கர்மாவை அவன் மாத்தி பண்ணிட முடியுமா? இந்திரனால பண்ண முடியுமா? ஸ்வபாவ தந்திரம் ஜன ஸ்வபாவம் அனுவர்த்ததே ஸ்வபாவஸ்தமிதம் சர்வம் சதேவாசுரமாஹனுஷம். சொஸ்வகர்மானுவர்த்தி ஸ்வபாவம் விஹிதம், இதெல்லாம் அவளுடைய
சுவாவத்தினால ஏற்பட்டது இது அப்படி இருந்துருக்கச்சே சுவாவஸ்தும் சர்வம் ஜெகது எல்லா ஜெகம் லோகம் முழுக்க அவளுடைய சுவாவ பிரகாரத்துக்காக தான் நடந்துருக்கு அப்படி கணக்கு ஒத்துக்காது போயிட்டோம்னாக்கா தேவன் மனுஷன் பிராணிகள் பட்சிகள் அப்படின்ற ஒரு விபாகமே இல்லாத போயிடும் ஆகையால இப்ப எல்லாம் சுவாவத்தால தான் நடக்குது அந்த மாதிரி இருக்கச்சே எண்ணத்துக்காக இந்திரனை பூஜிக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இந்த கேள்வி எல்லாம் மாத்தி மாத்தி கேட்டு வந்தாக்க தஸ்மாத் சம்பூஜையே கர்ம சுவாவஸ்த ஸ்வகர்ம கிருத்து அஞ்சதா ஏன வர்த்தயதா ததைவாஸ்தி தெய்வத்தம் அவர் அவர்களுக்கு ஏற்பட்டதாக சுவாவத்தினால ஏற்பட்டதாக இருந்திருக்கிற ஒரு கர்மா இருக்க அந்த கர்மாவை பண்ணு நமக்கு ஏற்பட்டது ஒருத்தன் வித்யை தான் பிரதானமா இருக்கிறவன் ஹைகிரீவ ஆராதனம் பண்ணுக்கோ வித்யா சரஸ்வதி பூஜை பண்ணு புஸ்தகத்தை வச்சு பூஜை பண்ணு இதுக்கோசரம் ஹைகிரீவர் வேணும் தெய்வர் வேணும் ஒன்று வேணும் புஸ்தகத்து தான் நமக்கு எல்லாமா இருக்குன்னா புஸ்தகத்தை வச்சு பூஜை பண்ணிக்கோ பயிர் வைக்கிறேன்னாக்க கலப்பை வச்சு ஏர் வச்சு மாடை வச்சு அதை பூஜை பண்ணு அதை விட்டுட்டு இந்திரனை பூஜை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை வேற ஒரு யார் யாரெல்லாம் என்னென்ன தொழில் பண்றாலும் அதை பண்ணிக்கோ அப்படின்னா அதுக்காக தான் ஆயுத பூஜைன்னு பண்ணிட்டு இருக்கா அது பண்ணாக்கா சரி அதனால ஒரு லாபம் இருக்கு அதை விட்டுட்டு இந்திரனுக்கு பூஜைன்னு என்னத்துக்கு பண்றது அப்படின்னு இந்த தொழிலை கணக்கு இந்த கர்மாவுக்கே பூஜை பண்ணினோம்னாக்க அப்போ நமக்கு எல்லா க்ஷேமமும் ஏற்படும் இல்லையோ அதையே பண்ணிடுமே அப்படின்னு சொல்லி சொல்றேன் சரி நமக்கு என்னடா கர்மா இருக்கு நாம என்னத்தான் பண்ணணும் அப்படின்னு அதுக்கப்புறமா கேள்விக்கிறேன் வர்த்தேத பிராமணா விபோ ராஜன்யோ ரட்சையா ரட்சையா பவஹா வைஷ்யஸ்து வார்த்தையா ஜீவே சூத்ரஸ்து திஜசேவையான்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு பிராமணர்லாம் அத்தியனம் பண்ணணும் ராஜாக்கள்லாம் லோக பாலனம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு வைசாலா இருந்துருக்கிறவன் அர்த்தார்ஜனம்லாம் பண்ணணும் சூத்ரன் பிராமண சேவை பண்ணிட்டு இருக்கணும்னு எல்லாம் சாஸ்திரம் சொல்லியிருக்கு நம்ம பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா கிருஷிக்கு கிருஷி வாணிஜ்ய கோரட்சாக குசீதம் துரியமுச்சதே வார்த்தா சதுர்விதா தத்திர வயம் கோவருத்தையோ நிசம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விருத்தி சொல்லிருக்கு அதுல வரைச்சு என்ன பண்ணும் சில பேர் பயிர் வைக்கிறேன் சில பேர் வாணிபம் பண்றேன் சில பேர் கோரட்சம் பண்றேன் இப்படி எல்லாம் சொல்லி சொல்லியிருக்கு நம்ம பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் வயம் கோவிருத்தையே நிசம் மாடு பின்தொடர்ந்து கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துட்டோம்னு கோவிருத்தியாக நாம இருந்துருக்கோம் ஆகையால சத்வம் ரஜஸு லோகத்துல உற்பத்தி எதனால ஏற்படுறதுன்னா இந்த சத்வம் ரஜஸு தமசுன்ற குணங்கள்னாலதான் ஏற்படுறது அப்ப ரஜதா உற்பத்தியதே விஸ்வம் அந்யோன்யம் த்விதம் ஜெகத்துன்னு இப்படி எல்லாம் சொல்லி சொல்றது இப்படி இருந்துட்டு இருக்கச்சே நமக்கெல்லாம் முக்கியமாக இருந்துட்டு இருக்கிறது பசு மாடு இந்த மாடை ரட்சணம் பண்றதுக்கு தேவையாக இருந்துட்டு இருக்கிறது புல்லு காடுகள் மலை இதெல்லாம் இருக்கு நனப்புறோ ஜனபதா ந கிராமாக ந கிரகா வயம் வனௌகசஸ்தாத நிச்சயம் வனசைல நிவாசினகா நாம ஒன்றும் நகரத்துல வாசம் பண்ணல கிராமத்துல வாசம் பண்ணல ஒன்றும் பண்ணல நாம எல்லாம் வனௌகசர்கள் நாடோடிகள் காட்டுல வாசம் பண்றவா நமக்கு காடு தான் பிரதானமாக இருந்துருக்கு காடும் அந்த காடை சேர்ந்து இருக்கிற மலைகளும் காடுகளும் தான் பிரதானமாக இருந்துருக்கு இப்ப இந்திரனுக்காக என்ன யாகம் பண்ணணும்னு நினைக்கிறையோ அந்த யாகத்தை இதோ இங்க கோவர்தன கிரி இருந்துருக்கு அந்த கோவர்தன கிரிக்கு நீங்க பண்ணலாம் அப்படின்னு கண்ணன் உபபத்தி பூர்வமாக உபதேசம் பண்ணார் அப்படின்றத பார்த்தோம் பாக்குறோம் இன்னும் நிறைய விஷயம் இருக்கு அடுத்த விஷயங்களை நாம அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம் இப்படி கண்ணன் உபதேசம் பண்றதுல நிறைய சூக்ஷ்மார்த்தங்கள்லாம் இருக்கு அத அவரே சொல்ல போறே அந்த கண்ணனுடைய ஒரு வாக்கு மூலமாக சூக்ஷ்மார்த்தங்களை நாமளும் தெரிஞ்சுண்டு
இந்த கண்ணனுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகணும் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதா கேட்க மகாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.